வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் பொசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் வந்து 4 லாட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 400, 500 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பொசிஷன் எடுத்தது ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலோடைய நேம் NSC கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும். அதில் இன்னும் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்கலாம். அது மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டி லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனாக தான் வந்து கொஞ்ச நாளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வால்டைல் மார்க்கெட் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஓவராக மார்க்கெட் வந்து ரைசிங்கும் ஆகுது, அதே சமயத்தில் டவுன் சைடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் என்னென்னா மந்த் வந்து முடிஞ்சு நியூ மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது என்ன அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுனில் நிறையா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்றதான் வந்து இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிஸ்னுடைய ப்ரைஸ் வேறு ஹெவியாக வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஹெவியாக வந்து இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்லேயே வந்து கோல்டு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு 3-4 தௌசண்ட்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. இது ரொம்பவே வந்து ஒரு ஹியூஜான ஒரு ப்ளோன் தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு, இல்லை நிஃப்டி, நம்ம இந்தியன் எக்கனாமி இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து பாதிப்பு தான். ஃபார் அ காமன் மேன் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுடைய ப்ரைஸ் ரொம்ப ஏறிட்டே போச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஏறுறதுனால ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட கோல்டு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது பாசிட்டிவான நியூஸ். கோல்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுனுடைய விலை ஏற நெகட்டிவ் நியூஸாக தான் வந்து இது பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன். ஈவன் தோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரிலாக்ஸேஷன்ஸ், மார்க்கெட் லிக்விடிட்டி எவ்வளோ இது பண்ணாலும் மார்க்கெட் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேற்று வந்து ஹெவியான டவுனு, அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் டவுன் வந்துச்சு. அதனுடைய கண்டினியூஷனாக லைட்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் வந்து ரைஸ் ஆச்சு. பட் அது வந்து பெரிய ரைசிங் இல்லை, மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி அங்கேருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட்டால் ஸ்ட்ராங்காக வந்து ரைஸ் ஆக முடியல. அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு போன அதே ப்ரைஸ் கிட்டக்க தான் பார்த்தீங்க அப்படின்னா போச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் தான் ஆகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணோம். டெக்னிக்கலாக பார்த்தா அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி டபுள் சைடு வால்டைல், டபுள் சைடு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போயும் டபுள் சைடு மூவ் பண்ணல நம்ம வந்து ப்ரிகாஷனாக தான் வந்து ட்ரேட் பண்ணணும். அதாவது ப்ராஃபிட்ஸ் லாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து எய்ம் பண்ணக்கூடாது, சின்னதாக தான் பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் பண்ணணும். ஸோ சின்னதாக எய்ம் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சரியான டவுனு, மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே வந்தது. மார்க்கெட் ஒரு லாஸ்ட் ஒரு 2 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் தான் வந்து நேற்று வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து இருந்துச்சு. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாலுமே மார்க்கெட்டால் வந்து பூஸ்ட் பண்ணி போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஏன்னா ரிலையன்ஸில் இப்போ வந்து ஹியூஜாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓவர் தான் இண்டெக்ஸும் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமான ஷேர் வந்து ரிலையன்ஸ்ன்றனால அதுவும் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து மோடி ஸ்பீச் வித் பேங்கிங் செக்டார்ஸ்னுடைய ஸ்பீச் கூட நடந்துச்சு. அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பேங்க் அவங்கக்கிட்ட நியூஸஸ் எதுவும் ஹெவியாக வரும்ட்டு. அன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days பேக் வந்துட்டு ஈவன் SBI, ICICI இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு மோடி கூட பேங்க்ஸ் வந்து ஸ்பீச் வச்சுருக்காங்க, ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி கூட பையிங்கில் தான் இருந்துச்சு 2 days பேக் வந்துட்டு. அன்றைக்கி நாங்களும் SBI கூட வந்து லாட் வந்து எடுத்து பையிங் வந்து பண்ணியிருந்தோம், ப்ராஃபிட்ஸ் கூட புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. பட் we have set a target வச்சு ரீச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸுக்கு எப்பயுமே ஒரு நியூஸுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்காண்டி மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா அது நடக்கலை அப்படின்னா அதே சமயத்தில் ரிவர்சலில் இறங்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நல்ல டவுன், அடுத்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு நியூஸும் பேங்கிங் சைட்லேருந்து பெருசாகவும் வரல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆனதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃபினான்ஸ் செக்டர் கொஞ்சம் டவுன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனுடைய இம்பேக்டாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அனலைஸ் பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி வச்சு அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சலில் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு செகண்ட் ரைசிங்க்கு அப்புறம் அப்சர்வ் பண்ணோம். நேற்று வந்து மார்க்கெட் நல்லா ஒரு 2 o'clock வரைக்கும் இறங்கிட்டு ஏறின ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,750 ரேஞ்ச் வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் லாஸ்ட்டு 1 hour நேற்று என்ன ரைஸ் ஆச்சோ அது அப்சர்வன்ஸுக்கு எடுத்துகிட்டு இன்றைக்கும் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பார்த்ததில் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கேண்டிலில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரைசிங் ஆனது ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிறதுனால ஓகே மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் வந்து நாங்கள் எடுத்தோம். அப்படி புட் ஆப்ஷன் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 lot எடுத்தோம். இப்போ நியூவாக லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20-25 ஆயிடுச்சு. ஸோ 25ன்றனால இப்போ 4 lot எடுத்தாலே 100 தான். ஸோ பேங்க் நிஃப்டியில் 4 lot எடுத்தோம். எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு லாட்ஸ் எடுத்ததில் 5,000 மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த 4 lotடையும் ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு அனலைஸ் பண்ணதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எப்போ இது வந்து பையிங் ட்ரெண்ட் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ட்ராடேக்கு பையிங் ட்ரெண்ட் மாறுறது வந்து 21,900க்கு மேலே போச்சு அப்படின்னா தான் வந்து இன்ட்ராடேக்கு பேங்க் நிஃப்டி பையிங் ட்ரெண்டாகவே மாறும். இல்லாட்டினா இன்றைக்கி பூராமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு இல்லாட்டினா டவுனாக இருக்கிறது தான் அதிக சான்ஸ் இருக்குது. எப்போயும் எக்ஸ்பைரியில் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா சில சமயம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு வாலடைல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பெட்டர் வந்து ப்ராஃபிட்ஸ் ஒரு 5,000 வரையிலே புக் பண்ணிடலான் இருந்தோம். அது கிடச்சிச்சு, உடனே இன்றைக்கி நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை ட்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி ஓனாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.